இப்படியாக 120 வருஷம் ராமானுஜர் இந்த உலகத்திலிருந்து பலவிதமான சீர்திருத்தங்களை செய்து வேதத்தையும் ஆழ்வார்கள் பாசுரங்களையும் ரட்சித்தார். ராமானுஜ சம்பந்தம் பின்புள்ளவர்கள் எல்லாருக்கும் கிடைக்கும்படி பண்ணினார். என்ன வழி பண்ணினார்? நம் சனாதன தர்மத்தை வளர்க்க 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்தார். அவங்க பரம்பரையில் உள்ள ஆச்சாரியர்கள் கிட்ட நாம பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொண்டால் ராமானுஜ சம்பந்தம் கிடைக்கிறது. அதுவே மோட்சம் கிடைக்க சுலபமான வழி. பஞ்சசம்ஸ்காரம்னா நம்ம ராமானுஜருக்கு மதுராந்தகத்தில் பெரிய நம்பிக்கை பண்ணினாரே, அது கூட நம்ம பார்த்தோமே கொஞ்சம் முன்னாடி, அதுவா சுவாமி? ரொம்ப சரி, அதேதான். 74 சிம்மாசனாதிபதிகள்னு சொன்னீங்களே, அப்படின்னா 74 பிரதான சிஷ்யர்களோ? ஆமாம், 74 முக்கிய சிஷ்யர்கள். 74 என்ன கணக்கு சுவாமி? அதுவா நாதமணிகள் சொன்னாரே, குளப்படியிலே தேங்கினால் குருவி குடித்து போம், வீராணத்து ஏரியிலே தேங்கினால் நாடு விளையும் அப்படின்னு. இதைத்தான் ஸ்ரீ அழகந்தார் சொன்னதை பார்த்தோமே. ஆமாம், அதேதான். வீராணம் ஏரிக்கு 74 மதகுகள். இந்த நாதமுனிகளின் வார்த்தையை ராமானுஜர் புரிந்து கொண்டு 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்தார். 74க்கு இதுதான் முக்கிய காரணம். வேற ஏதாவது காரணம் உண்டா சுவாமி? ஒரு விதத்துல யோசிச்சா நம் சம்பிரதாயத்தின் அடிப்படையான திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம், தமிழ் வேதம் கொடுத்த நம்மாழ்வார், இதையெல்லாம் வளர்த்த ராமானுஜர், எல்லா எழுத்துக்களையும் கூட்டினா 74 வருது. திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம் கூட்டினா 8, 25, 32, 65 தானே வருது? சரியா சொன்னீர், 65 வருது. நம்மாழ்வாரை மதுரகவியாழ்வார் குருகூர் நம்பின்னு பலமுறை கண்ணினும் சிறுத்தாமல சொல்றாரு. குருகூர் நம்பி 5 சேர்த்துக்கோங்க. 65, 5, 70 வருது சாமி. பின்ன ராமானுஜர் சதுரா சதுராட்சரி 4 எழுத்து, அதையும் சேர்த்துக்கோங்க. ஆஹா, 74 வந்துடுச்சே, ஆச்சரியமா இருக்கு. ஆமாம், 74 சிம்மாசனாதிபதிகளை பற்றி ராமானுஜர் சம்பந்தம் எல்லாரும் உடனே பெற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம். சம்பந்தம் பெற்ற ஆச்சாரியின் இடத்தை அண்டி நாம் சுலபமாக மோட்சம் அடையலாம். நம் ராமானுஜர் திருநாமங்களை சொன்னா நல்லதுன்னு சொன்னாங்களே. ஆமா, ராமானுஜ நூற்றந்தாதி முதல் பாசுரம், நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களேன்னு இருக்கே. அவர் நாமங்களின் பெருமையே பெருமை சுவாமி. அதை அ வரிசைப்படுத்தி ஒரு பாட்டா பாடலாமா? அப்படியே ஒவ்வொரு வரையிலும் 4 தரம் அ எல்லாம் வரணும், அப்படி பாடுங்களே. ஓ, முயற்சி செய்யலாம். எம்பெருமானார் 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 தாமங்களா முதலருள் உழிதோர் உழி ஒன்றிடுமே, உழிதோர் உழி ஒன்றிடுமே.
நாமில் புகழே துவோமே. என்ன அருமையான செய்யுள் சுவாமி, ரொம்ப நன்றாக இருந்தது. என்று எட்டு அக்ஷரங்கள் உயிரெழுத்துக்களை கொண்டு அருமையாக பாட்டு பாடினீர் சுவாமி. மேலும் ராமானுஜர் விக்கிரகம் உருவாக்கப்பட்டு ராமானுஜர் அதை கட்டி தழுவி தான் அதில் இருப்பேன்னு சொன்னார். ஓஹோ, அந்த விக்கிரகம் இப்ப எங்க இருக்கு சுவாமி? அந்த விக்கிரகம் அவர் பிறந்த ஸ்ரீபெரும்புதூர்ல ஆங்கில ஆண்டு 1136 தை மாசம் பூச நட்சத்திரம் குருவாரம் குருபுஷம் அன்னைக்கு பிரதிஷ்ட செஞ்சாங்க. ஸ்ரீபெரும்புதூர்ல அவர் திருமணியை செய்யிச்சாரு. ரொம்ப அழகா புன்னகையோட இருந்தாரு, அதுதானா? ஆமாம், அழகா புன்னகையோட அவர் இருக்கிறத ஸ்ரீபெரும்புதூர்ல திருமஞ்சனம் செய்யும் போது கட்டியத்துல சொல்லி விசேஷமா வர்ணிப்பாங்க. இப்படி அபிமத ஜன தர்சனானந்த வேகத்தால் அச்சாவதார சமாதியை கடந்து விம்மி வெளி விழுகின்ற அவ்யக்த மதுர மந்தஹாச விலாசமும். ரொம்ப அழகான வர்ணனை. ஸ்ரீபெரும்புதூர்ல பிரதிஷ்டையான கொஞ்ச காலத்திலேயே ராமானுஜர் உடல் நலம் குறைஞ்சு ரங்கநாதன் இடத்துல பிரார்த்திச்சு பின் வைகுந்த பிராப்தி பெற்றார். எம்பெருமானார் வைகுந்தம் போன விபத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சுவாமி. ஆங்கில ஆண்டு 1137 பிங்கள வருஷம் மாசி திருவாதிரை நட்சத்திரம் சுக்லபக்ஷ தசமி திதி சனிக்கிழமை வைகுந்தம் அதாவது திருநாட்டுக்கு எழுந்தருளினார். கடைசியா சொன்ன உபதேசங்கள் ஏதாவது உண்டா சுவாமி? இதோ அதை சொல்லித்தான் முடிக்க போறோம். ஸ்ரீபாஷ்யத்தை ஓதி உணர்வது ஓதுவிப்பது. அது முடியலனா சாமி? ஆழ்வார்கள் அருளிச் செயல்கள் திவ்ய பிரபந்தம் ஓதி உணர்வது ஓதுவிப்பது. அதுவும் முடியலன்னா சுவாமி? பகவானின் திவ்ய தேசங்களில் கைங்கரியம் செய்வது. அதுவும் முடியலன்னா துவய மந்திரத்தை அர்த்தத்தோட ஓதுதல். அது கூட முடியல அப்படின்னா ராமானுஜர் பக்தர்களை அண்டி அவர்களுடன் இருந்தால் போறோம், மற்றது எல்லாம் கிடைக்கும். ஆஹா, பாகவத சேஷத்துவம் மிகவும் அருமை. அற்புதமா சொன்னீர் சுவாமி. ஆஹா, நம் நிகழ்ச்சியை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்தும் சொல்லி முடிச்சுக்கலாமா? வாழியவே பல்லாண்டு காலம்